தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். செய்தியாளர்கள் சந்திப்பில் காலில் விழுவது என்னுடைய பழக்கம் என பரபரப்பாக பேசிய ரஜினிகாந்த், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச முதல்வர் காலில் விழுந்திருந்தாருங்க. இந்த செயலை சமூக வலைதளத்தில் பலரும் கண்டித்திருந்தார்கள். இதற்கு ரஜினிகாந்த் தற்போது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அதில் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, யோகிகள் சன்னியாசிகள் காலில் விழுவது எனது பழக்கம் என பேசியிருக்காருங்க. முதல்ல அவர் பேசுன அந்த காணொலி நான் நினைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. வேற எதுவுமே நட்பு ரீதியா நான் ஒரு சன்னியாசி ஆகட்டும் இல்லை ஒரு யோகி ஆகட்டும், அவங்க வந்து வயசில் நம்மளை விட சின்னவராக இருந்தால் கூட அவர் காலையில் விழுறது என்னுடைய பழக்கம். குறிப்பாக ரஜினியின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் ரோகிணி என்ற ஐடியிலிருந்து கேவலம் என தனது கருத்தாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதேபோல் தேவ் என்ற ஐடியிலிருந்து யோகி ஆதித்யநாத் மிகவும் கொடூரமான விஷக்கிருமி, பல நூற்றுக்கணக்கான போலி என்கவுண்டர், பல அப்பாவி மக்கள் வீடுகளை புல்டோசரில் இடித்தது, மாட்டுக்காக மனிதர்களை துன்புறுத்துவது, பாகிஸ்தானுக்கு போங்கடா என வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் மதவெறியன், மோடியை விட மிக மோசமான ஆபத்தான சங்கி என தனது கருத்தா வெளிப்படுத்திருக்காருங்க. குறிப்பா காலில் விழுவது என்னுடைய பழக்கம் என ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.